மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உங்களெல்லாம் நான் நன்றி சொல்லணும். எல்லாரும் எஃபர்ட் போட்டீங்க, நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணி எப்படியாவது புஷ் பண்ணி 1 மில்லியன் கொண்டு வந்துட்டீங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கணும் நம்பன்னு சொல்லி ஒரு அடி அடித்து 50 பாயிண்ட்டுக்கிட்ட கீழே இறக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் ஏற்றி 42 பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மார்க்கெட் நான் சொல்கிற மாதிரி எப்போதும் இப்படியும் மேலேயும் கீழையும் தான் போயிட்டுருக்கோம். நேற்று வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் வச்சு ஏற்றினாங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸ் உடனே ஒன்று சொல்லிட்டாங்க, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் நாங்கள் கடன் வாங்குவோம்னு, இன்னும் ஈக்விட்டி ரேஸ் பண்ணுங்கிறாங்க. எஸ்பிஐ வந்து நாங்கள் $2 பில்லியன் கடன் வாங்குவோம்னு. நீங்களாம் நினைக்கணும், அந்த பாண்டெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது, அது பணக்காரங்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட பாண்டு. கேட்டால் நீங்கள்லாம் ஆபத்து பொம்மை கையில் வச்சுக்கூடாதும்பாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு பணம் தேவை. இன்றைக்கி அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கை கொஞ்சம் தலையில் தட்டிட்டாங்க. ஐடி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது கீழே. நான் வந்து உங்களை வெறும் இன்ஃபோசிஸையும் டிசிஎஸ்ஸையும் தான் வாங்க சொன்னேன். இன்ஃபோசிஸ் இன்றைக்கி 1232 வரைக்கும் இறங்கிட்டு இன்னும் இறங்கும், இன்னும் வாங்கிக்கலாம், அவசரமே படாதீங்க. டாடா கெமிக்கல்ஸ் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு, இந்த ரேட்லையும் வாங்கலாம், திரும்பி அடிப்பாங்க, நம்ம ஹாப்பியாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி வாங்குகிற ஸ்டாக்கை பற்றி பேசியாச்சு. இன்றைக்கி ஆட்டோ அவுட்புட் கொஞ்சம் ஏறி இருக்குது சைனாலங்கிற நியூஸ்னால், அங்கே ஒரே ஸ்டீல் டிமாண்ட் ஏறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் மெட்டல் ஸ்டாக்ஸை ஏற்றிருக்காங்க. டாடா ஸ்டீல் ஏறி இருக்குது, JSW ஏறி இருக்குது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் அலுமினியம் விலை ஏறினதுனால அலுமினியமும் ஏறி இருக்குது. அதனால் ஓவராலாக எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸும் ஏறி இருக்குங்கிறது ரொம்ப கிளியர். டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் $400 மில்லியன் கடன் வாங்குவோம், க்ரீன் ஸ்டீல் ப்ரொக்யூர் பண்ணுவோம், தட் இஸ் ஃபாசில் ஃபியூல் இல்லாத ஸ்டீலு க்ரீன் ஸ்டீல் கொண்டு வருவோம்னு. இந்த கடனை 5 வருஷம் திரும்பி அடைச்சிருவோம், அது கேபெக்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு 137 ஹை, 83 லோ, இப்போ 108 இருக்குது, வாங்கலாம். 7.53 தான் PBE ரேஷியோ, புக் வேல்யூ 88, டெட் டு ஈக்விட்டி 0.81, இபிஎஸ் 13.84. இதில் ப்ரமோட்டர் 34%, எஃப்ஐஐ 21, டிஐஐ 21 அதாவது 42, பப்ளிக் டெட் 25% இருக்குது. இந்த ஸ்டாக்கை நிச்சயமாக நீங்கள் வாங்கினா இறங்கினா வாங்கிட்டே இருங்க. ஐடி ஸ்டாக்கு வந்து HCL 2.5% டவுன், இன்ஃபோசிஸ் 2% டவுன், டெக் மஹிந்திரா டவுன். நாளைக்கு ஈவினிங் HCL ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்தப்புறம் மரண அடி அடிப்பாங்க, டப்புன்னு நம்ம போய் வாங்கிக்கலாம். நான் எப்படி இன்ஃபோசிஸுக்கு கால் கொடுத்தேனோ அதே மாதிரி கால் கொடுப்பேன். டெக் மஹிந்திரா 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே இருக்குது, 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் கீழே வந்தப்புறம் வாங்கலாம். விப்ரோ 361 இருக்குது, இன்னும் கீழே இறங்கும், ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆட்டும். April 27 டெக்எம்மும் விப்ரோ ரிசல்ட்ஸும் வருது. அடுத்தது நம்ம வந்து இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்டாக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குன்னு பாருங்கள். ரெட்டி 4940, மணப்புரம் 134. ஏன்னா கோல்டு வேல்யூ ஏறிட்டுருக்கு. கோல்டு வேல்யூ ஏறுனா நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் ஏறும். மணப்புரம் ஃபைனான்ஸ் ஸ்டாக் ஏறி இருக்குது, நம்மளுக்கு சந்தோஷம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து டாக்டர் ரெட்டியும் ஏறி இருக்குது. ஜென்ரலி ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது, நம்மளுக்கு நல்ல நேரம். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் கீழே இறங்க இறங்க வாங்கலாம், ஐடி பீஸ் வாங்கலாம். இன்னொரு திடுக்கிடும் செய்தி, இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் கேட்கலை. இப்போ வந்து அடிபட்டு கற்றுப்போம். 53 லட்சம் பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை போன 9 மாதத்தை விட்டாங்க. ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் ஆன் என்எஸ்சி 3.8 croreலேருந்து இப்போ 3.27 crores ஆயிடுச்சு. 53 லட்சம் பேர் June 2022 டு March 2023க்குள்ளே ஓடி போயிட்டாங்க. இது 53 lakhs இன் 9 மந்த்ஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு பல காரணம் சொல்லப்படலாம். ஒன்று, நான் சொல்கிற மாதிரி போன 2 வருஷமாக மார்க்கெட் இங்கேயும் போகல, இன்ஃபேக்ட் 3 வருஷமாகவே இங்கேயும் போகல. முதல்ல ஒரு ஜம்ப் வேணால் காட்டிட்டு போச்சு போச்சுன்னு சொல்லலாம், பட் 2 வருஷமாக மார்க்கெட் டெஃபினட்டாக இங்கேயும் போகல. மக்கள் பேனிக் ஆகிட்டாங்க, இந்த வீக் ஹேண்ட்ஸ் எல்லாம் வெள்ளத்தள்ளிடுச்சு மார்க்கெட்டு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேசினேட் பை ட்ரேடிங். ஒரு ஒன் வே மூவ்மெண்ட் இருந்தது, ஒரேடியாக மார்க்கெட் ஏறிட்டே இருந்தது. அதனால் மக்கள் சீக்கிரமாக கரோட்பத்தி ஆகிடலான்னு நினச்சாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய காசு விட்டாங்க. ஏன்னா அந்த ரேலி ஒன் சைடாக இருந்தது, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. எப்போதுமே வாரன் பஃபட் சொல்லுவான், முட்டாள்கள் இப்போ பண்ணுறத புத்திசாலிகள் முதல்ல பண்ணியிருப்பாங்க அப்படிம்பார். அதனால் வாட் ஃபூல்ஸ் டூ நோ வைஸ்மென்ஸ் டூ ஃபர்ஸ்ட் அப்படிம்பார். புத்திசாலிகள்லாம் புல்ரன்னை ஏற்றி விட்டுட்டு நாவிஸ் ட்ரேடர் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணுறவனை மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க.
அவங்க வந்து எஃப்என்டோவில் டிப்ஸில் ட்ரேட் பண்ணி ஹெவியாக லாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ட்ரேட் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் தே மேட் ஹெவி லாஸஸ். அதை தவிர ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கோல்டு பயங்கரமாக ஏறி இருக்குது. நடுவில் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சிலையும் பணத்தை விட்டாங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்ஃப்ளோஸ் வந்து 23 ஸோ ஃபார் 49,200 crores, லோவஸ்ட் இன் 3 இயர்ஸ் அட் டில் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். FY 2021-22 1.65 lakh crore, FY 2020-21 68,400 crore. அப்போ நான் FY 2022-23 வெறும் 49,200 crore. ஸோ 1/4 இறங்கிடுச்சு லாஸ்ட் இயர்லேருந்து. இன்னும் இறங்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. மார்க்கெட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா புது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 8% டவுன் இருக்குது. ஸோ பேசிக்லி என்னென்னா ரீட்டைல் இன்ஃப்ளோஸ் குறைஞ்சிருச்சு, நியூ டிமேட் அக்கௌண்ட் குறைஞ்சிருச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சிருச்சு, மக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரில் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் ட்ரை பண்ணி ஹெவியாக லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்தது. நம்ம ஸ்ட்ராட்டஜி தனி. இந்த பீரியடில் நம்ம வாங்கின ஸ்டாக்னால் இன்றைக்கி 2x-3x ஆகிடுச்சு, சிலது 4x கூட இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு ஸ்டாக்கு வாங்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தால் நானே கூப்பிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு டாடா கெமிக்கல்ஸை பாருங்கள். டாடா கெமிக்கல்ஸ் ரொம்ப ஹைலி அண்டர் வேல்யூட். டாடா ஸ்டீலும் ஹைலி அண்டர் வேல்யூட். இது மாதிரி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை துரத்தி போவோம். இப்போதைக்கு நம்ம ஃபார்மாலேயும் கொஞ்சம் தள்ளி இருப்போம். ஏன்னா ஃபார்மா ஹைலி ஓவர் வேல்யூட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் தான் துரத்த போகிறோம். மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து டாடா ஸ்டீல் ரொம்ப லோவாக இருக்குது, ஃபேவரபுளாக இருக்குது, வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு டாடா கெமிக்கல்ஸ், டாடா ஸ்டீல் அண்ட் ஐடி இண்டெக்ஸை நம்ம வாங்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் மட்டும் பண்ணால் போகாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட மறந்துட்டிங்கன்னா ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவை மிஸ் பண்ணுவீங்க. ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடும். அதனால் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நன்றி, வணக்கம். நான் சிங்கப்பூர் வரேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு. பட் எங்கே என்னைக்குங்கிறத சரியாக சொல்லலை. 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு 4 மணிக்கு சந்திக்கிறேன். வென்யூ வந்து ஹோட்டல் ஹாலிடே இன். சிங்கப்பூரில் நிறைய ஹாலிடே இன் இருக்கான். ஹாலிடே இன் சிங்கப்பூர் ஏட்ரியம் ANIHGங்கிற இடத்துல இருக்குது. நம்பர் 317 அவுட்ராம் ரோட், சிங்கப்பூர். இங்கே சந்திக்கிறேன். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், இமெயில் கொடுத்துருக்கோம். அங்கே காண்டாக்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.